இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். மற்றொரு வாரத்தின் ஆரம்ப நாள் இன்றும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை பிரைம் டைம் சன்ரைஸ். செய்திகளுடன் நான் ஃபஸ்லுல்லா முபாரக். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருளுக்கான புதிய விலைப்பட்டியல் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை. இஸ்ரேல் ராணுவத்தால் பலஸ்தீனின் காசா எல்லையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தாக்குதல்கள் அதிகரிப்பு. முதலில் உள்நாட்டு செய்திகள். சர்வதேச சந்தையில் எரிபொருளுக்கு காணப்படும் விலையுடன் ஒப்பிட்டு அமுல்படுத்தப்படும் எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய இன்று புதிய விலைப்பட்டியல் அறிவிக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. விலை சூத்திரத்திற்கான குழு இன்று பிற்பகல் கூட உள்ளதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. ஜனவரி மாதம் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சிங்கப்பூர் சந்தையில் எரிபொருளின் விலை அதிகரித்து காணப்பட்டதாகவும் நிதியமைச்சர் கூறியுள்ளது. 10 அமெரிக்க டாலர் வரையில் தற்போது எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அதற்கமைய ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் 62.10 அமெரிக்க டாலராக காணப்படுகின்றது. நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள விலை சூத்திரத்திற்கமைய ஒக்டைன் 92 மற்றும் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டர் 2 ரூபாவாலும், 1 லிட்டர் டீசல் 2 ரூபாவாலும், சூப்பர் டீசல் 1 லிட்டர் 3 ரூபாவாலும் கடந்த மாதம் குறைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தென் மற்றும் மத்திய மாகாண ஆளுநர்களை வரவேற்கும் நிகழ்வொன்று காலியில் நேற்று இடம்பெற்றது. தென்மாகாண ஆளுநர் கீர்த்தி தென்னகோன் மற்றும் மத்திய மாகாண ஆளுநர் மைத்ரி குணரத்ன ஆகியோரை வரவேற்பதற்கான நிகழ்வு காலி கிங்தொட் பகுதியில் இடம்பெற்றது. மே தகுனு பலாத்தே விசேஷ தற்போது தென்மாகாணத்தில் விசேட அதிரடி படையினருக்கு 5 முகாம்கள் அமைப்பதற்கு இடம் வழங்க பிரச்சனையாக இருக்கிறது. தற்போது அதனை அமைப்பதற்கு இடம் கிடைத்துள்ளது. நாங்கள் முகாம்களை அமைத்து போதைப் பொருள் போன்றவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்போம். சம்பூர்ணம் அவசான் கரானட்டன் மத்தியம பலாத்து கோடி துன்சிய பணம் கவிழத்தினோ. 3 மாதங்களில் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்காவிடின் நான் எனது பதவியிலிருந்து விலகுவேன். மத்திய மாகாணத்தின் கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதிக்கு என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லை. அது தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுப்பேன். வெலிகம பகுதியில் 160 ஆமை முட்டைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த ஆமை முட்டைகளை விற்பனைக்காக கொண்டு செல்வதாக சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டவர்களுக்கு இந்த முட்டையை சந்தேக நபர் விற்பனை செய்வதற்கு கொண்டு சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட நபர் மாத்தரை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளார். மேரிகம போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை உகன பகுதியில் 2 காட்டு யானைகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் யானை ஒன்று படுகாயமடைந்துள்ளது. காயமடைந்த யானைக்கு அம்பாறை வனஜீவராசிகள் அதிகாரிகள் நேற்று மாலை சிகிச்சை வழங்கியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து குறித்த யானை மகா கண்டிய வனத்திற்கு சென்றுள்ளது. தொடர்வது வானிலை தொடர்பான செய்தி. நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் இன்றும் நாளையும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த பகுதிகளில் மணித்தியானத்திற்கு 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மலையுடனான வானிலை நிலவும் சந்தர்ப்பங்களில் மண் சரிவு எச்சரிக்கை காணப்படும் பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பிலான மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹி. நாட்டிலும் அத்துடன் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் இன்று இரவு முதல் எதிர்வரும் 13ஆம் தேதி வரையில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மணித்தியாலத்துக்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இலங்கை தீவை உடர்த்து அடிக்கடி காற்று வீசக்கூடும். கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். இரத்தினபுரி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் அம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் இலேசான மழை பெய்யக்கூடும்.
கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். மன்னார் தொடக்கம் புத்தளம் கொழும்பு ஊடாக வலப்பிட்டி வரையான, அத்துடன் மாத்தறை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக மட்டக்கிழப்பு வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 65 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் அடிக்கடி காற்று வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ரத்னபுரி குருவிட்ட படுகீன வித்யாலயத்தில் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த மண் சரிவினால் பாடசாலையின் மதில் மற்றும் அரசல கூட்டத்திற்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பாடசாலை விடுமுறை தினத்தில் இடம்பெற்றமையினால் இவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.